கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பதவி விலக வலியுறுத்தி அம்மாநிலத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளாவுக்கு தங்கம் கடத்தி கொண்டுவரப்பட்ட வழக்கில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், அவரது மனைவி திருமதி கமலா, மகள் திருமதி வீணா உள்ளிட்டோருக்கு தொடர்புள்ளதாக நீதிமன்றத்தில் திருமதி ஸ்வப்னா சுரேஷ் வாக்குமூலம் அளித்தார். மேலும் திரு பினராயி விஜயனை தாம் பலமுறை நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த திரு பினராயி விஜயன், திருமதி ஸ்வப்னாவின் வாக்குமூலம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பதவி விலக கோரி கேரளாவில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கேரள தலைமைச் செயலகம் அருகே போராட்டம் நடத்தின. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்ததுடன் லேசாக தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.